我们陈老板这种的从头来。这个当然另外一个蒙古那些族人，应该阿里阿拉玛的那个不带，阿拉阿伊姆他们那么一个，巴格拉巴拉在那边，贝尔格拉那些，阿里那些那都不要那些那都，阿拉搞不赢过那个，搞不过那个不带，那里那些那个，所以这个他妈马的跟的，马的那些那个贝尔格拉赢的那些里面。ஒரு பின்புலத்தோட இயக்கப்பட்ட அரசியலா இருக்குங்கிறது புரிதலுக்கு நாம வர்றதுக்கே ஒரு 1,00,000 பேர் நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு தீவிரமா செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே தானா நடந்ததுதான் திட்டமிட்டு பின்னாடி இருந்து இயக்கப்பட்டதா இயக்குறாருன்னு யார் இயக்குறாங்க அவர்களுக்கு அந்த தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணும்போது பெரிய ஒரு அதிர்ச்சிகரமா குறிப்பா இந்த ஆரிய அரசியல் மூணு ரொம்ப வேற எந்த கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாத தமிழ் அமைப்புகளாகவே கூட இருக்கட்டும் தமிழ் தேசிய அரசியல் பேசுறவர்களாகவே கூட இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே வந்து இங்க முன்வச்ச கருத்துன்றது பாத்தீங்கன்னா இந்த ஆரிய திராவிட அதோட உருவாக்கமான இந்த தலித அரசியல் இதுதான் வந்து இங்க வந்து ஒரு இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பாட்டத்தில் ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகளாக இருக்கும் எல்லா அமைப்புகளுமே வந்து ஜாதி வேணும் சொல்றவர்களா இருக்கும் ஜாதி ஒழிக்கணும் சொல்றவர்களா இருக்கும் எல்லாரும் பேசினா அந்த மைய பொருளான அந்த மைய கருவியான ஜாதி அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் உட்பட பிரகாஷ் மாதிரியான எவ்வளோ நண்பர்கள் எவ்வளோ அரசியல் ரீதியாக இயங்கிட்டு இருக்கோம் அமைப்பு ரீதியாக இயங்கிட்டு இருக்கோம் அனைவருக்கு கூட நாம் பல பேசுறது எல்லாத்தையுமே நமக்கு ஏதோ இதை பற்றியான ஒரு சரியான புரிதல் இல்லை ஏதோ குழப்பம் இருக்கு மேற்போக்கால நம்ம வந்து ஒரு கருத்தையும் ஒரு இதையும் பேச கருத்து மட்டுமே பேசுறோமோ அது மார்க்சிய பார்வையில சொல்றதா மெட்டீரியலிஸ்டிக்காக பேசுறோமா இதை வந்து ஐடியாலஜிக்கலாம் பேசுறோமா தமிழ்நாட்டில் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கருத்தியல் வாதம் கிடையாது பொறுப்புதவாதம் சொல்லலாம் பொறுப்புதவாதத்துடன் கூடிய இடதுசாரி இயக்கங்கள் மட்டும் இல்ல இந்த திராவிட இயக்கங்கள் அவர்களே வந்து தங்களை வந்து ஒரு பெரிய பொறுப்புதல்வாதிகள் மாதிரி பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தவங்களே ஆனா கடைசியில் ஐயா கருத்து மட்டும்தான் பேசியிருக்காங்கன்றதே நமக்கு இப்பதான் வந்து புரியுது ஏன்னா ஜாதியத்தை பத்தி ஒரு சரியான ஆழமா சிந்திக்க அவங்க கை கொஞ்சம் குறைஞ்சிருந்த நேரத்துல
தன்னை திருப்பி தக்க வச்சுக்கிறதுக்காக திருப்பி சாதிக்க வந்ததுக்காக ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்கன்றதே நமக்கு வந்து கிட்டத்தட்ட முடிவாக்கிறதுக்கு அப்புறம் குறிப்பா இந்த ஜாதி சொன்ன மாதிரி தர்பாரியம் சொன்ன மாதிரி ஜாதியா என்னவே தெரியாம ஜாதி ஒழிக்கிறதுக்கு எல்லாமே பேசிக்கிட்டான். மார்க்சி பேசுறவங்க பேசுறான், திராவிட இயக்கத்தை பேசுறது, அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு வந்து ஒரு அரசியல் இது இருக்கு. எனக்கு திராவிட பேசுறவங்களுக்கு வந்து இதை சொல்லிதான் மக்களை வந்து ஏமாத்தா இதை சொல்லிதான் வந்து பண்ணிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய இல்ல இது மாதிரியான புரிதல் இந்த ஜாதியத்தை பத்தி ஒரு சரியான புரிதல் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் பேசுற வரைக்கும் எல்லாருக்குமே அவங்களும் வந்து திராவிட இயக்கம் எப்படி ஜாதியை புரிஞ்சு வச்சுட்டு பாக்குறாங்க, திராவிட இயக்கம் எப்படி ஜாதியை வந்து அவரே நாளில் வந்து இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க அறிவித்திருந்தாங்க சொல்லி இருந்தாங்க. அதே விஷயத்தான் வந்து இது மாதிரியான குறிப்பா புரட்சிகர அமைப்புகளா களத்துல இறங்கி நிக்கிறவங்க இருக்கும். சாதாரணமா அவருக்கு உபயோகத்துக்காக போயிட்டு இருந்த மாதிரி தெரியாம ஒரு சட்டம் நடந்துருவாங்க களத்துல இறங்கி போராடிட்டு இருந்தவங்களே அந்த கருத்துக்கோள் இருக்காங்க. அப்ப அவங்க தொடர்ந்து போராடணும் இது பண்றோம் 10 வருஷம் ஆகுது 20 வருஷம் ஆகுதுங்கிறவங்க நடக்குது. ஆனா பிரச்சனை தீரவில்லை, பிரச்சனை அதிகமாகிறாரு. ஏமாத்திரமா திட்டமிட்டு ஏமாத்திரம் ஒரு பக்கம் உண்மையிலே சரி பண்ண நினைக்கிறவங்களால சரி பண்ண முடியல அப்படின்னா அப்ப அதுக்கு ஏதோ சிக்கல் இருக்கு புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம தீவிரமா தேட ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஜாதிய கட்டமைப்பே வேறு வழியில நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு தேவை இருக்கும்ன்ற ஒரு சிந்தனைக்குள்ளதான் இப்ப இளைஞர்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து நாங்க இன்னைக்கு முன்வைக்கிற கருத்து அது சொன்னாலதான் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கலப்பி இருக்கு. ஏன்னா நாங்க இப்ப நம்ம இது மாதிரியான கூட்டத்தை நம்ம சொன்ன சுமை ஆயிரம் போன கூட்டத்துல உட்பட முன்னாடி ஒரு பெரிய நிர்வாக கட்டமைப்பு கூட ஒரு அரசு நடத்துறவங்க வந்து நம்ம வந்து நம்ம நாடு முடிச்சானா அப்ப வந்து கண்ணா நீங்களா என்ன விவசாயம் பண்ணோம் நீங்க தச்சர் வேலை செய்யணும் நீங்க முதல் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த செட்டப்பா அந்த இதெல்லாம் அவங்க இருக்கும். ஒரு அரசு நடத்துறவங்க வந்து சாதாரண ஒரு ஆறு மணி வைக்கிறவனால பெரிய அரசு பேர அவர் இழப்பு தலைமையாக தான் இருக்க முடியும். அவ ஆறுமான பேச்சு வந்ததா அவனே சொல்றான், ஆரியர்களோட வந்தா கூட ஆறுமான பேச்சு வந்தா சொல்றா அவன் நாட்டு நாளைக்கு கொடுக்கணும்னு அவனே சொல்றான். அவன் வந்து இங்க வந்து நம்ம ஆறுமாடு அவங்களோட அரசு நாட்டு உருவாக்க வந்தாலும் நம்ம வந்து ஜாதியா பிரிக்கலாம் அதை பண்ணலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த சிஸ்டம் அவங்க இருக்கும் நம்ம வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லாம அங்க இருந்து வந்தவா நம்மள எப்படி பிரிச்சா உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் நீங்களா இனிமே இந்த வேலைதான் செய்யணும் இந்த வேலைதான் செய்யணும் எந்த அடிப்படையில பிரிச்சா அப்படின்னு கேள்வி கேட்டாலே யாருக்குமே யாருக்கிட்டே பதில் இல்லை ஒரு எதுவுமே இல்லை. சரி அந்த தத்துவம் இல்லையாங்க ஏதாவது பதில் சொல்லலாம் ஒண்ணுமே அது அறவரையே அப்படியே மேல இருக்கும் மேல கீழே கீழே மேல இருக்கிற மேல கீழே கீழே உருவாக சமூக கட்டமைப்பு உருவாகிறதுக்கே 10,000 வருஷம் அது இழப்பு இழப்பு அந்த வாழ்க்கை ஒரு ஆண்ட்ரோபாலஜிக்கல் கீழே யுவா மாநில பார்க்கல வந்து மனிதர்களோட வளர்ச்சியை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சமூகம் தன் உற்பத்தியை தொடங்கி ஒரு நீங்க இங்க சொன்ன தமிழ்நாட்டில் தமிழ் வரலாறுனா ஒரு மருந்து நிலத்துல உற்பத்தி சார்ந்த ஒரு
அப்போ உங்களுக்கு ஒரு நிலவுடைமை சமூகம் உருவாகி நிலவுடைமை சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உருவாகி அந்த ஏற்றத்தாழ்வு அடிப்படையில ஒரு 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 கருத்தியல் தான் வந்து இப்ப இவர்கள் இவர்கள் தங்களுக்கு காரணமாக நிகழ்ச்சிக்கிட்ட நிறுத்துவ கருத்தியலாக பெறுவாங்க. அப்ப ஆரிய கருத்தியல் அதனுடைய பாதியம் தான் வருது. இளவரசு சமூகம் எல்லாம் உருவாகி உற்பத்தி உறவு எல்லாம் உருவாகி அந்த ஏற்றத்தாழ்வு தான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தெளிவான வரையறுக்கப்பட்ட சமூகத்துல வந்து உற்பத்தி சார்ந்த ஏற்றத்தாழ்வு உற்பத்தி சார்ந்த நில உடைமை சமூகம் ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த கட்டமைப்புல இருந்து ஆரியர்கள் தத்துவத்தையே வந்துருச்சு. ஆரியன் சொல்லப்படுற விஷயமே அந்த தான் தொடங்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறத பத்தி அவர்கள் வந்து எதுவுமே பேசவே இல்லை. அப்ப என்னன்னா ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படும் போதுதான் வெளியில இருந்து வந்து இங்க கலந்தோ இல்ல நம்ம அழிச்சோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றதா நமக்கு தெரிய வந்து. ஆனா நம்ம நம்பிட்டு இருக்கிறத என்ன நம்பிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன போராட பண்ணிட்டு இருக்கோம்னா எவ்வளவு ஒருத்த வந்தா ஏன்னா நம்ம எல்லாம் ஒண்ணு போனோம்னா சாப்பிட்டு ஒன்னா பிரிஞ்சு பழகி இது பண்ணிட்டு இருந்தோம். அவன் தான் வந்து நமக்குள்ள பிரிவினை உருவாக்கணும். நான் வந்து தனியா பிரிச்சு நீ இந்த ஜாதி இந்த ஜாதின்னு வச்சான் வச்சாலே நீங்க எந்த உயர்ந்த ஜாதி நீங்க எந்த கீழ ஜாதி வச்சான்னு நம்ம கிட்ட ஒரு கதை மாதிரி வரும் மெஸ்மரைஸ் பண்ற மாதிரி நம்மளே நம்ம வச்சு நாம அதை நம்பிக்கிட்டே ஜாதி நீங்க ஒழிச்சிருந்தோம் இல்லைன்னா யாருமே எதுவுமே பார்த்து ஜாதி பண்ணிருந்தது. ஜாதி ஒழிக்காம நீங்க தமிழ் தமிழ் சொல்றதே நான் கேட்க மாட்டேன். முதல்ல உங்களை தான் ஒழிக்கணுன்றதால நீங்க ஆயிரத்துக்கு பிரச்சனை ஆயிரத்துக்கு போகும். அப்ப இந்த ஜாதி பெருசா இந்த ஜாதி பெருசான்றது இந்த மாதிரியான ஆயிரத்துக்கு பிரச்சனை. இந்த ஜாதி யாரு பெரிய ஜாதியை மாத்திரம் இந்த ஜாதி யாரு பெரிய ஜாதியை மாத்திரங்கிறதுலாம் எதுவுமே என்னன்றது தெரியாம நாமா வந்து நமக்குள்ளேயே ஆட்சிக்கிட்டு தெலுங்குகள் ஆதிக்கம் பண்றா தெலுங்கு ஆதிக்கம் பண்றா பண்ணல. முதல்ல இதுக்கு என்ன பண்ண சொல்றாரு உங்களுக்குள்ள சங்கடம் இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்றேன் மேம்போக்கான விஷயங்களை பேசிட்டு அவங்க எங்கேயாச்சும் சொல்ற மாதிரி இங்க ஒரு கிரானைட் பிரச்சனைக்கு கிரானைட் விலகி போனா விமானத்தை தலையை உடைக்கான். கிரானைட் ரைட்டு விமானத்தை தலையை என்ன பண்ண கிரானைட் தலை இவன் ரைட் வராமல் இருக்குன்னா அந்த தலையை உடைச்சா அவன் வெட்டிப்பான் அதான் எவனை அங்கே வரமாட்டான்றது அவன் தெரிய தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்ப இப்படி எவனா ஒருத்த வந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை தூண்டி விட்டாங்கன்னு புரிஞ்சு போச்சு. அதோட அவங்க என்ன அரசியல் என்ன பிரச்சனை ஆயிரத்தி விஷயம் சொல்ல முடியும். ஒன்னா ரொம்ப சாரமா உண்மையா கவனிச்சிருந்தாலே புரியும். உள்ள பெரியார் பிரச்சனை நடந்தே பணம் கொஞ்சம் துப்பாக்கி சொல்றாங்க இலங்கையில அங்க மக்கள் இறந்து போயிட்டாங்க எல்லாம் கொந்தளிப்பா இருக்கா. அதுக்கப்புறம் உள்ள பெரியார் பிரச்சனை பெரிய தவிர குறிப்பா தேவி பெண்பகுதி எல்லாம் நல்லது மலர் மலர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க மக்கள் எல்லாம் ஒன்னா ஜாடினா தாண்டி அவங்க போராடிட்டு தான் அடுத்த நீங்க துப்பாக்கி சொல்றது. இங்க மாணவர்கள் போராட்டம் பெரிய தவறு உருவாவது அங்க பாரதிக்கு அப்புறம் பெரிய எழுச்சி இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்கு. நானும் அப்படியே நிறைய கூட்டம் ஒரு தெளிவான கருத்தை இல்லாம நம்ம நடத்த போராட்டம் இது மாதிரி உணர்ச்சிகரமான போராட்டம். அன்னைக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மொழிப்போருக்காக ஜாதி எல்லாம் தாண்டி ஒரு 500 பேர் உயிரோ கொடுத்து நம்ம போராட்டம் எல்லாத்தையும் அப்படியே திருடி அவர் திராவிட இயக்கம் பேர் அவன் ஆண்டு இருக்கான். அப்ப இப்ப நடக்கிற போராட்டம் எல்லாம் ரொம்ப எளிதா ரிசல்ட் இருப்பாங்க. ஒரு சின்ன ஜாதி பிரச்சனை கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு எப்ப உருவாச்சு யாரு உருவாக்குனாங்க இன்னைக்கு அது என்ன நிலைமையில இருக்கு நோய் நாடி போய் முதல் நாடின்ற மாதிரி இந்த இது நோய் இன்னைக்கு நோயா வச்சுக்கோ இன்னைக்கு நோயா இருக்கு. ஏன்னா அதனாலதான் நமக்கு அதுவரை எழுதி நம்ம ஆண்டு அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. அப்ப இன்னைக்கு இந்த இது நோயா மாறி நிற்குதுன்னா இந்த நோய்க்கான காரணம் என்ன பின்னணி என்ன இது எப்போ உருவாச்சு எப்படி தோன்றுச்சு யாரு உருவாக்குனாங்க உண்மையே ஆலயத்தில் ஒருத்தர் தான் வந்து உருவாக்குனாங்க இத தெரியல ஒரு பார்வையே பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் குறிப்பு தேசிய உருவாகும் அதுக்கு தேசிய